இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் கிச்சடி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ரவா உப்புமாவாக செஞ்சால் யாரும் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இதுலேயே கொஞ்சம் காய்கறியும் சேர்த்துட்டா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 150 கிராம், சேமியா 75 கிராம், பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது, தக்காளி 1 நறுக்கினது, குடமிளகாய் அரை நறுக்கியது, கேரட் 1, உருளைக்கிழங்கு 2, உருளைக்கிழங்கு மேல் தோலை எடுத்துட்டு நறுக்கிக்கோங்க, பீன்ஸ் 6 நறுக்கிக்கோங்க, கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, இஞ்சி பொடியாக நறுக்கினது 1/2 இன்ச், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை தேவையான அளவு. கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நீராவியில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நறுக்கின பச்சை மிளகாய் 5, துருவிய இஞ்சி தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஓரளவு ஃப்ரை ஆனதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 சேர்த்து, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. முதல்லையே கருவேப்பிலையை சேர்த்துட்டா எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துரும். இதோடவே 1 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கினா போதும், ரொம்ப கொழைய வதங்க வேண்டாம். இதோட நறுக்கி வச்சிருக்கிற அரை குடமிளகாயை சேர்த்துட்டு நீராவியில் வேக வச்சிருக்கிற எல்லா காய்கறியையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது லேசாக வதங்கினதும் 550 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கைவிடாமல் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே சேமியாவையும் சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. ரவையும் சேமியாவையும் சேர்த்த உடனே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் கலந்து விட்டால் கெட்டியாயிரும். இந்த வெஜிடபிள் கிச்சடிக்கு தேங்காய் சட்னி, மாங்காய் ஊறுகாய் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த கலர்ஃபுல்லான வெஜிடபிள் கிச்சடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.